வணக்கம். நாம் மும்பை தமிழ் மக்கள் நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கூட தாராவில இருந்து திரு மணி அவர்கள் வந்திருக்காங்க. தாராவில நடக்கிற பிரச்சனை என்னன்னா, அங்குள்ள காவல் அதிகாரிகள் வந்து சாமானிய மக்கள் கிட்ட முகக்கவசம் சரியாக அணியாத காரணத்தினால கூட அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதை பத்தி திரு மணி அவர்கள் நம்மளுக்கு விவரமா சொல்லுவாரு சார். கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமா, என்ன பிரச்சனைன்னு? என் பேர் பாலசுப்ரமணியம், தாராவில இருக்கேன். தாராவில 9th ரோட்ல பிஎம்சி காரங்க, போலீஸ்காரங்க பிஎம்சி பிஎம்சி காரங்க கான்ட்ராக்ட் காரங்க வந்து போற வார மக்கள்கிட்ட முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாலுமே அது மூக்க டச் பண்ணல, வாய் மட்டும் டச் பண்ணிக்க அப்படின்னு கூப்பிட்டு போய் ஜபர்தஸ்தி பண்ணி ஃபைன் அடிக்காங்க. 200 ரூபா ஃபைன் அடிக்காங்க. அவங்க ஃபைன் அடிக்கிறது வந்து அவங்க வந்து ப்ராப்பர் கிடையாது, ப்ராப்பர் யூனிஃபார்ம் கிடையாது. ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு ஆபீசரோ ஒரு ஒர்க்கரோ டச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் அவங்ககிட்ட யூனிஃபார்ம் இருக்கணும், ப்ராப்பர் அவங்ககிட்ட ஐ கார்டு இருக்கணும், அது கிடையாது. இது வந்து தாராவி 90 பீட்டில் மட்டும் நடக்க கிடையாது, டி ஜங்ஷன்ல நடக்கு, அசோக் மில் பக்கத்துல நடக்கு, நிறைய இடத்துல நடக்கு. ஜேபிஆர் ஸ்டோர் பக்கத்துல ஒரு மெடிக்கல் கடை இருக்கு, அந்த மெடிக்கல் இருக்கிறது ஒரு ஆள் வந்து இதே மாதிரி போய் மார்க்ஸ் போடல ஃபைன் கொடு அப்படின்னு கேட்டாரு. அவரை நான் கூப்பிட்டு கேட்டேன், ஐ கார்டை காட்டு அப்படின்னு கேட்டேன். ஐ கார்டு வந்து சட்டைக்கு உள்ள இருந்து கேட்டப்பறம் எடுத்தாராது, நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆட்டோ வந்து ப்ராப்பர் யூனிஃபார்ம் கிடையாது. ஏன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சாதாரண பொதுமக்களை ஒரு ஆளு ஆபீசரோ ஒரு ஒர்க்கரோ கவர்மெண்ட் சர்வெண்டோ டச் பண்ணும்போது யூனிஃபார்ம் இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, அது வந்து ஐ கார்டு இருக்கணும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பீர் பார்ல வந்து நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டிருப்பாங்க. அது ஸ்மோக்கிங் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்கு. இவங்களால அந்த பார்ல போய் கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட பார் ஓனர்கிட்ட போய் ஃபைன் அடிக்க முடியுமா சார்? இத பத்தி நீங்க கேள்வி கேட்டேன்னு சொல்றீங்க. ஓகே, மக்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படிப்பட்ட விழிப்புணர்வு வந்து இப்போ கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க? முகக்கவசம், மாஸ்க் போடணும், ரொம்ப உங்களை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் இந்த கொரோனா வைரஸ்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில. ஸோ எது மாதிரியான விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பா போடணும். இப்ப வந்து கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு மாஸ்க் போடணும் அப்படின்ட்டு. மாஸ்க் வந்து 90% போட்டுட்டு தான் போறாங்க. ஒரு சிலவங்க சுவாச பிரச்சனை இருக்கவங்க வந்து மூக்கை மறைக்காம வாய் மட்டும் மறைச்சிட்டு போறாங்க. இது அவங்கள தான் பிடிச்சவங்க கண்டிப்பா இது பண்றாங்க. ஆனா மக்கள் வந்து கண்டிப்பா மாஸ்க் போடணும். வந்து நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் மக்கள் வந்து முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகும்போது அவங்கள பரிசோதனை பண்ண வர அரசு அதிகாரிகள் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கணும், அதே மாதிரி அவங்க சரியான வேலிடிட்டியான ஒரு ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்க தெரிவிக்க வரீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். இது வந்து மக்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா அரசு அதிகாரிகள் வந்து யூனிஃபார்ம்ல இல்லாம கூட வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இது கூட ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட போய் சேரலாம். ஓகே, அவங்க தன்னை வந்து பாதுகாத்துக்கிற விதமா மாஸ்க் வந்து சரியான முறையில யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் கண்டிப்பா. ஓகே, இப்போ மும்பையில பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து முதல்ல விட மக்கள் விழிப்புணர்வு தான் இருந்துட்டு இருக்காங்க. முதல்ல விட மாஸ்க் அணியிறதா இருக்கட்டும், இல்ல சானிடைசர் வச்சு கை கழுவுறதா இருக்கட்டும், இல்ல இடைவேளை வந்து கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா பின்பற்றி தான் இருக்கிறாங்க. ஃபியூச்சர்லயும் அதே கண்டிப்பா பண்றதுக்காக உங்க மெசேஜ் கண்டிப்பா மக்களை ரீச் ஆகும் சொல்லி நினைக்கிறோம். வேற எதுவும் நீங்க இதை பத்தி தெரிவிக்க விருப்பப்படுறீங்களா பாலசுப்ரமணியம்? அவ்வளவுதான். ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃப்ரம் தமிழ் மக்கள் சேனல். நன்றி நன்றி நன்றி. வெல்கம் சார்.